மச்சா மேல அவ்ளோ பாசமோ? என்னடி நக்கலா? எனக்கு அவன் தான் வேணும். அந்த நான் தான் கொள்ளையன் நினைச்சு ஊர் ஜனங்க என்ன எதிர்த்து நிக்கிறாங்க. அவன் கிடைச்சா போதும். அவன் முகத்தை இந்த முட்டா ஜனங்க காமிச்சு நம்ப வச்சு நான் ஓட்ட வாங்கிடுவேன், ஜெயிச்சிடுவேன். எங்க அவன்? அப்ப இந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடு. சொத்தா? உன் மொத்த சொத்தையும் உன் தங்கச்சி பேருக்கு மாத்தி எழுதி இருக்கு. இதுல கையெழுத்து போடு, உன் மச்சான் அனுப்பிடுறேன். எது? தங்கச்சி பேர்ல சொத்தா? நியாயமா பார்த்தா என் பேருக்கு தான் எழுதி வாங்கணும். ஆனா உனக்கு எனக்கு தான் எந்த சம்பந்தமும் இல்லையே. நாளைக்கு நீ நான் உன்னை மிரட்டி எழுதி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன்னா உங்க ஊருக்காரங்க நம்பிடுவாங்கல்ல. அதான் போடுச்செல்லாம் கையெழுத்து போடுறியா இல்லை உண்மையிலே உன் மச்சான கொளுத்துவா? இது சொத்து சமாச்சாரம்னே, கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போடுங்கண்ணே. டே அறிவு கெட்டவனே, இது பரம்பரை சொத்து. இதுல நான் கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது, என் தும்பியும் போடணும். அப்பதான் இது செல்லும். ஆனாலும் நான் ஏன் கையெழுத்து போட்டேன்னு தெரியுமா? இதை வச்சு அவன் நாக்கு வலிக்கிறதுக்கு. சொத்து போலாம்.